உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பல்லே இல்லை, அவங்களுக்கு பல்லு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் நிரந்தரமான மெத்தட்ல நல்ல முறையில பல்லு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி அதை செய்வோம், இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம், டென்டா கிங்ஸ்ல இருந்து நான் மருத்துவர் கார்த்திகேயன். முழுசா பல்லே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட் மூலமா பல்லு கட்டுறதுல இதெல்லாம் தாங்க ஸ்டெப்ஸ். முதல்ல நாம வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்புகளோட அளவு சரியா இருக்குதா, இதுல முதல்ல டென்டல் இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா, பண்றதா இருந்துச்சுன்னா எவ்வளவு இம்ப்ளான்ட் தேவைப்படும், அதற்குண்டான காஸ்ட் எவ்வளவு ஆகும், என்னெல்லாம் டைப் ஆஃப் இம்ப்ளான்ட் இருக்குங்கிறத கன்சல்டேஷன் பண்ணுவோம். இதுதாங்க ஸ்டெப் நம்பர் 1. இப்போ உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியில் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயும் அடங்குற மாதிரி ஒரு இம்ப்ளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த இம்ப்ளான்ட்டில் எத்தனை நம்பர் சொல்லியிருந்தோமோ அது எல்லாத்தையும் ஒரே நாளில் நாம் பிளேஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதை தான் நாங்கள் சர்ஜிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னாக்கா, இந்த இம்ப்ளான்ட்டோட அளவுகளை அச்சு எடுத்து நாங்கள் லேபுக்கு அனுப்பிச்சோம்னா லேபில் புதுசாக பற்களுடைய செட்டு செஞ்சு வரும். அந்த பல்லோட செட்டு செஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 நாட்கள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் ஆகும். அந்த 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் 2-3 தடவை நிச்சயமாக திரும்ப திரும்ப கிளினிக் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது செஞ்சு வந்த பற்களை திரும்ப உங்களுக்கு இம்ப்ளான்ட் கூட பொருத்தி நல்லா கடிக்க முடியுதா, 2 பக்கமும் சரியாக இருக்காங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி உங்களோட பல்லை மீண்டும் கடிக்கிற அளவுக்கு கொண்டு வர்றது தான் ஸ்டெப் நம்பர் 4. இதை நாங்கள் அக்ளூசல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பல்லு கட்டி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 3 நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச உணவுகளையெல்லாம் நல்லா மென்று சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப வர சொல்லுவோம். 3வது நாள் வர்றதுக்கு பேர் தாங்க ரிவ்யூ செக்கப். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்பொழுது தான் தெரியும் நமக்கு எந்த இடம் இடிக்குது, எந்த இடம் இடிக்கலை, எங்கே சரியாக அறப்படுதுங்கிறது எல்லாம், எங்கேயாவது உணவு தங்குதா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணி அதற்கேற்றால் போல் திரும்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்போம். இதுதான் ரிவ்யூ ஸ்டெப். அவ்வளவுதாங்க, இந்த 5 ஸ்டெப்ல உங்களுக்கு பல்லே இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரமான அழுத்தமா கடிச்சு சாப்பிடக்கூடிய பற்கள் வந்து சேர்ந்துரும். இதுதான் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல மேலும் பல தகவல்களுக்கு டேட்டா கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வேற எந்த டாபிக்ல நாங்க பேசணுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.